ஏ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2022 ரிலீஸ் ஆன ஹெல் ஹோல் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பிரீஸ், அதாவது வந்து இந்த சர்ச் இருப்பார் பாத்தீங்களா, ஒரு ஃபாதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்நார்மலா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச். அந்த சர்ச்ல நிறைய பாதகங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சர்ச்சுக்கே அவர் போறாரு. ஏதோ ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காரு. ஆனா போன இடத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அப்படி இந்த சர்ச்ல என்னதான் ஒரு நடு ராத்திரி ஒரு சர்ச். அந்த சர்ச் வெளியில ஒரு கார் ரொம்ப வேகமா வந்து நிக்குது. அதுக்குள்ள ஒரு பாதிரிய கையில ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போக, யாருமே இல்ல அந்த சர்ச்சுக்குள்ள, ஒரு குழந்தையோட கதறல் சத்தம். நடு ராத்திரியில தன்னந்தனியா அந்த குழந்தை கதறி அழுதுட்டு இருக்க, ஆண்டவரே என்ன மன்னியுங்க, இந்த சாத்தானுடைய விதைய அதிர்ச்சி ஆகணும், அப்படி மட்டும் அழிக்கலனா இவன் தான் இந்த உலகத்தை அழிக்க போற சாத்தான், நான் பண்ண போற பாவத்தை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துறாரு. அந்த கத்தி எடுத்த உடனே அந்த குழந்தை கதறி கதறி அழுகுது. அப்ப அந்த குழந்தையோட ஷோல்டர்ல ஒரு விதமான தழும்பு இருக்கிறத நமக்கு காட்ட, இப்ப அந்த பாதிரியர் அந்த குழந்தைய கொல்ல போறாரு. கத்தி ஓங்கிட்டாரு. இப்படி ஒரு சானிட்டோரியத்தை கண்டுபிடிக்கிறார். சர்ச், கான்வென்ட் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பாதிரியர் கதவை திறக்க, இப்ப நம்ம ஹீரோ நான் தான் ஃபாதர் மார் இந்த மாதிரி அவர் சொல்ல, அவரு வந்து உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாரு. இப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ ஒரு ஃபாதர். இப்ப இவர் உள்ள கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அவர் பிரியன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு தலைவர் மாதிரி ரொம்பவும் பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸாசியம் இந்த இடத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா அங்க வரது, பல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கத்து தரப்படும். ஆனா இந்த இடத்துல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போக, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பாதர். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த சாத்தான்கள் ஓட்டக்கூடிய பேய் ஓட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த சர்ச் எல்லாம் நடத்துறவங்க வச்சிருக்கிற தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி, சாத்தான்களை ஹேண்டில் பண்றாங்களே அப்படின்ற போது இந்த இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அப்படி இவர் உள்ள கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலயே ஒரு அடியால் பாதர் இருக்காரு, ஒரு செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றவர். பாக்குறதுக்கே பயங்கர மலமாட மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களது பேக செக் பண்ணணும், இது வழக்கம், ஏன்னா இது ஒரு சாதாரண சர்ச்சோ இல்லனா ஒரு பிரேயர் பண்ற இடமோ கிடையாது, இந்த இடம் சாத்தான்களே கையாளக்கூடிய இடம், சோ வெளியில இருந்து வரவங்க எதை வேணா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ண ஒரு பேக்ல பெருசா எதுவும் கிடையாது. அப்போ வந்து அந்த அடியால் மாதிரி இருக்கிறவர் அந்த க்ரோசரி கொடுக்குறாரு, அந்த ஜப மாலையை கொடுக்குறாரு, இதை நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்கிட்ட எனக்கு சொந்தமானது ஒண்ணு இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பிளேயர் பாக்குறாரு, அவரும் பாத்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபாதர், இங்க கரண்ட் கிடையாது, போன் கிடையாது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, கேண்டில் தான் இருக்கும், ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும், உங்க பாத்ரூம் அங்க இருக்கு, உங்க லஞ்ச் அப்ப நான் கூப்பிடுறேன், ஒரே ஒரு விஷயம் தான், யாருமே ராத்திரியில வெளியே போக மாட்டோம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம், நீங்களும் வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பிளேயர் போறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ட காட்டும் போது நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அவரு ஷோல்டர்ல முதல் சீன்ல ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த குழந்தையோட ஷோல்டர்ல ஒரு தழும்பு இருந்துச்சு, அதே மாதிரி இவருக்கும் இருக்கு. இப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த குழந்தை இவர் தான் சொல்லிட்டு இப்ப ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய பெட்டி எடுக்கிறாரு. இப்ப பெட்டி எடுத்தவர் அப்படியே கீழே ஒரு ரகசிய கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்றாரு. இதை செக் பண்ணும்போது அவங்க பாக்கல, அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு, ஒரு சின்ன கேமராவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் பிட் எடுத்து அதை அப்படியே படிக்கிறாரு. பார்த்தா மர்மமான முறையில பல பெண்கள் காணாம போறத பத்தி அந்த பேப்பர் பிட்ல இருக்கு. இதை பார்க்கும் போது நமக்கு தெரிய வருது இந்த ஃபாதர் வேற ஏதோ விஷயத்துக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்ப கட் பண்ணா லஞ்ச், லஞ்ச்ல யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம ஃபாதர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணவு பரிமாறப்படுது. அது வந்து ஒரு நார்மலான ஃபுட்டு மாதிரி தெரியல, ஏதோ குழப்பம்னு சவப்பா, அதோடைய ஸ்மெல்லும் மோசமா இருக்கு, அதோடைய டேஸ்டும் பயங்கர மோசமா இருக்கு. ஆனா இதுதான் இவங்க சாப்பிட்டாங்கமா, ஏன்னா இது இவங்களுடைய பத்திய மாதிரி. சோ நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத சந்தேகம் இவங்க கிட்ட இருந்து பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொமட்டிக்கிட்டே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போன பார்த்து ஒருத்தர் நம்ம ஹீரோ திரும்பி திரும்பி பாக்கிறத நமக்கு காட்டுறாங்க, ஒரு சொட்டத்தலை. அது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு, அவர் வேற யாருமே கிடையாது, இந்த பிரேயருடைய அசிஸ்டன்ட், அதாவது இந்த தலைவன் ஃபாதருடைய அசிஸ்டன்ட். இப்ப அப்படியே அந்த லஞ்ச் முடிய அந்த கொமட்டலான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்த அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுல ஒரு சிறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பேஷண்ட் மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவர் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பாக்குறாரு, பார்க்க ஒரு பைத்தியகர் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு, பேஷண்ட் மாதிரி தான் இருக்காங்க, ஆனா அவங்க பேய் பிடிச்சவங்க, அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்கு தான் இங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இப்ப அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுற சடங்கு ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. சோ நாங்க எல்லாம் சேர்ந்தது எக்ஸாசியம் பண்ணுவோம், உங்களுக்கு இதெல்லாம்
புதுசா இருக்கும், இருந்தாலும் நீங்க கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் பண்றதுக்கு கரெக்டான டைம் என்னன்னு சொல்லிட்டு பைபிள போட்டது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு அவரும் கரெக்டா 6 மணி அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், வாங்க இந்த சாத்தான்களை வந்து கடவுளுக்கு சமமா நினைச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்ணுங்க, ஆனா அது வீக்கா இருக்கிற டைம் இதுதான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி இந்த ஃபாதர்களோட ஃபாதர்களா நம்ம ஹீரோ உள்ள போக அந்த கதவை லாக் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க புதுசா பல விஷயங்களை பாப்பீங்க, பார்த்து பயந்துட கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பிரேயர் உள்ள கூப்பிட்டு போக இந்த விஷயத்தை இந்த ப்ராசஸ ரெக்கார்ட் வேற பண்றாங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த பெய்யோட்டுற சடங்குன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு, நாம ஒரு விஷயத்த கூட இங்க மிஸ் பண்ணிட கூடாது, அதுக்காக மட்டும்தான் இதை நாங்க ரெக்கார்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம மேல் இடத்துக்கும் தெரியணும் இல்லையா, நாங்க என்ன பண்றோம் சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த தலைவன் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அந்த பிரேயரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி முறுக்க ஆரம்பிக்கிறா, அவ முறுக்க ஆரம்பிச்சம் அடுத்த செகண்ட் அங்க பயங்கரமான காத்தடிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஃபாதர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, அதை பார்த்து கொஞ்சம் மிரல் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா தெரியல, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஹெவியாகுது. இந்த எக்ஸாசியம் பார்த்தா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது, அந்த கட்டுல எல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. இப்ப இவங்க பிரேயரை சொல்ல சொல்ல அந்த பொண்ணு அப்படியே பேய் குளிச்சு எதிர்ச்சி உட்கார, இப்ப அந்த தலைவன் ஃபாதர் கையில இருந்த அந்த சிலுவை அப்படியே குளிந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்பட அந்த ப்ராசஸ் அப்படியே முடிக்கிறாங்க. அதை முடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவர் பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, அவர் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை, அவருக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனே இல்ல. அப்பதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கண்ணாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அப்படி தொட்டு பார்த்தா அது அப்படியே விரிசலாக ஆரம்பிக்க ஒரு பயங்கரமான அமோனிஷ் தான் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ரகசிய வழிகள் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ இவர் வந்த வேலையை இப்ப ஆரம்பிக்க போறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணிய இவர் தெரிஞ்சுக்க போறாரு. அதுக்கு இவர் முதல்ல துவங்க வேண்டிய இடம் இந்த தலைவன் ஃபாதருடைய இடத்துல இருந்துதான். சோ அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போக, அப்போ கரெக்டா உள்ள போற நேரம் பார்த்து அந்த அடியல் ஃபாதர் அங்க வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாதர், அவரா இன்வைட் பண்ணா மட்டும்தான் நீங்க அவருடைய இடத்துக்கு போக முடியும், நீங்களா போக முடியாது சரியா அப்படின்னு போது, இல்லங்க நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அதனால போகணும்னு நினைச்சேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், மறுபடியும் அதே மாதிரி பழைய டின்னர். இன்னும் மோசமா இருக்கு அந்த உணவு, அது என்ன உணவு என்ன இளவு அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அப்பாங்க இருக்கிற ஒருத்தர் அதை சாப்பிடறத மறுக்கிறான். ஆனா பாவம் அவனுடைய காதல போயிட்டு எதுவும் சொன்ன உடனே அவனும் பயந்து போய் அந்த உணவை சாப்பிடறான். சோ இங்க ஒரு சில பேர் அவங்க வில்லிங் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ரூமுக்கு போன நம்ம ஹீரோக்கு அப்படியே கொமடிக்கிட்டு வாந்தி வருது, சாப்பிட்டது எல்லாமே வாயிலிருந்து வெளியே வருது. அப்ப திடீர்னு வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஜென்னன் பார்த்தா வாயில இருந்து ஒரு பல்லு மட்டும் தனியா புடிங்கிட்டு வந்தது, அது எடுத்து பார்த்தா அதுல இருந்து ஒரு ஈ மட்டும் வெளியே வர மாதிரி ஒரு காட்சிகள் பாக்குறாரு. கண்ணாடியில ஒரு விதமான இலூஷன்ஸ் இப்பதான் இவர் வந்து ஃபீல் பண்றாரு. இந்த சாப்பாட்டுல ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ சீக்கிரமாவே தான் வந்த வேலையை பாக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பிரேயருடைய ரூமுக்கு வராரு. இவருக்குன்னு தனியா ஒரு ஜபமால் வச்சிருந்தாரு தெரியுமா, அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன டூல் மாதிரி இருக்கிறாரு, அதை வச்சு அந்த டோரையும் ஓபன் பண்றாரு. அந்த தலைவன் ஃபாதருடைய ஆபீஸ் ரூம் இது, அவர் அங்க இல்ல, அதனால அந்த ரூம் குள்ள வந்து கிளற ஆரம்பிக்கிறாரு. இதை அவங்க அதை தேர்றாரு, அவருக்கு என்ன தேர்றாருன்னு தெரியல. அப்பதான் அந்த ரூம்ல ஒரு ரகசிய ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரூம் குள்ள போனா கலையில பீ விட்டும் போது ரெக்கார்ட் பண்ணாங்களா கேமரால, அந்த மாதிரி ஊர்பட்ட அந்த இடத்துல கேசட் இருக்கு, அதுல ஒவ்வொரு கேசட்லயும் ஒவ்வொருடைய பெண்ணுடைய நேம் எழுதப்பட்டிருக்கு. இப்ப அதுல ஒன்னு பிளே பண்ணி பாக்குறாரு, அது காலையில எடுத்த பீ விட்டுற சடங்கு தான். சில சமயங்களை நம்ம கண்ணால பாக்குறது கூட நம்மளை ஏமாத்திரும், ஆனா வேற ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்கும்போது நமக்கு சந்தேகம் வரும். இப்ப நம்ம ஈரப்பு சந்தேகம் வருது, இந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெய்ய ஓட்டின இடத்துக்கு போறாரு. அங்க போய் செக் பண்ணும்போது அவர் கண்ணுல படுற ஒரு முதல் விஷயம், அந்த பெட்டு கடையில ஒரு விதமான இன்ஜெக்ஷன் ஏதோ ஒரு போதை பொருள் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு பக்கத்துல ரெண்டு சுவிச்சஸ் இருக்கிறத பாக்குறாரு. அது மேல ஏறி நிற்கும் போது அந்த பெட் அப்படியே ஆரத்த பாக்குறாரு, ஒரு மெக்கானிசம். அப்போன பார்த்து அந்த பக்கம் யாரும் நடக்கிற மாதிரி தெரியும். இவரும் ஒரு ஓரமா போயிட்டு ஒளிறாரு. அப்படி ஒளியும் போது அங்க ஒரு சுவிட்ச பாக்குறாரு, அந்த சுவிட்ச ஆன் பண்ண அங்க ஒரு ஃபேன் இருக்கு காத்து வரத்துக்கு. சரி ஓகே, அந்த சிலுவை எப்படி தன்னால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அதுலயே சுவிச் இருக்கு, அது ஒரு லைட்டர் மாதிரி. சோ இவங்க பெத்தலாட்டம் பண்றாங்க, ஆனா இது எதுக்காக பண்றாங்க, இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ எதை தேடி வந்துருக்காரு. இந்த குழப்பத்தோடைய அடுத்த நாள் விடியுது, அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ கூட்டு பிரே பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இங்கிலீஷ்ல பிரே பண்றாரு, அதை அப்படி நிறுத்தி லாட்டின்ல பிரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த தலைவனும் சொல்ல அவங்க வழக்கத்தபடி. ஆனா இப்ப நம்ம ஹீரோ தடுமாற ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு லாட்டின் தெரியல. அப்ப அந்த அசிஸ்டன்ட் இருப்பாரு இல்லையா, ஒரு சொட்டத்தல அவரு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. அப்போன பார்த்து அந்த தலைவர் அவரை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாரு, பாருங்க நீங்க போய் உட்காரலாம் நாங்களே பிரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அதே சாப்பாடு, ஆனா இந்த தடவை அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒன்னு குழ குழம்பு வருது. இதுல இதை எந்த ஒரு விதத்திலையும் பார்க்கவே முடியாது, ஆனா வேற வழி இல்லாம அதையும் சாப்பிடறாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக போறாரு, அதனால அவருடைய ரூமுக்கு வராரு. அவர் கொண்டு வந்த சில விஷயங்களை அந்த நியூஸ் பேப்பர் விட்டு அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் எரிக்கிறாரு. ஏன்னா இவர் இப்போ தடையும் இல்லாம இப்ப தப்பிக்க போறாரு. மத்த பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு வெறும் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கேஷுவலா நடந்துகிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போறோம்னு பார்த்தா எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எப்படி இந்த கோட்டையை விட்டு வெளியே போறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ இப்படி அப்படி அழைச்சிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ஒரு விண்டோல ஒரு காட்சியை பாக்குறாரு. அங்க வெளியே ஒரு சுடுகாடு இருக்கு, அதுல யாரோ ஒருத்தர போட்டு அங்க இருக்கிற பிரீஸ்ட் எல்லாம் போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னே தெரியல. அதை பார்த்த உடனே ஒருவேளை அந்த எக்ஸாசியம் பண்ணாங்களே, ஒருவேளை அந்த பொண்ணை புதைச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு வேக வேகமா அந்த பொண்ணு இருந்த ரூம் போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தம் தான் சிந்தி கிடக்கு. அதை பார்த்தா அவரு இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறான், மாட்டணும்டா அப்படின்னு நினைக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் ஃபாதர் தான். இங்க பாரு இங்க இருக்காத, நேரம் பாவமளிப்பு கேட்கற இடத்துக்கு வா, நானும் அங்க வரேன் அப்படின்னு
சொல்லிட்டு சொல்ல அவன் நினைச்சிருந்தா மாட்டி விட்டுருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு போனா அந்த அசிஸ்டன்ட் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ நோட்டை விட்டு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோ இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் வியாழம் நடந்துக்கிறதையும் ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கதையும் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல. இவனை வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்க நடக்கிற வியாழான விஷயங்களை பார்த்துட்டு இது சரி கிடையாது இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா தப்பிச்சு போன இவரை அவனுக்கு பிடிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவர் கடுமையா தண்டிச்சிருக்கானுங்க, இதே இடத்துல போட்டு அடிச்சிருக்கானுங்க. சோ இந்த ஃபாதருடைய கதை இதுதான். இவரும் ரொம்ப நாள வந்து இது கூட மாட்டிட்டு இருக்காராம். தயவு செஞ்சு தப்பிக்கணும்னு ஆசையை விட்டு அதுக்கு பதிலா நீ இங்க பழகிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகும்போது டக்கு நம்ம ஹீரோ ஒரு பிஸ்டல் உடையறா பாருங்க. அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ். இந்த பகுதியில நிறைய பெண்கள் காணாம போறாங்க, அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இந்த இடத்த மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா இந்த பொதுவா இந்த சர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வராது, அது டைரக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, அங்க தப்பு நடக்காம கூட இருக்கலாம். அது இவங்களுக்கே வந்து வினையா முடிஞ்சிடும் அப்படின்றதுனால இங்க என்ன தப்பு நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபாதர் வேஷத்துல நம்ம ஹீரோ வந்திருக்கு. அவர் சொல்றாரு, அப்ப எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஆமா இங்க என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி இப்படி ஒரு இடம் இருந்தாதான் வேட்டிக்கல் இருக்கிற இந்த தலைமை சர்ச் இருக்கு இல்லையா அவங்க ஃபண்ட் தருவாங்க. இந்த சானிட்டோரியத்தோட ஹெட் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி வீடியோக்கள்லாம் அனுப்ப அது மூலியமா அவங்களுக்கு ஃபண்ட் வருது. சோ ஃபேக் பண்ணி இவர் ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் எக்ஸாசைன் பண்ணி ஆகணும் இல்லையா, உண்மையிலேயே பேய் இருக்கு சாத்தான் இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கணும் இல்லையா. அதுக்காக அப்பாவி பெண்களை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் கொடுத்து இந்த மாதிரி சட்டப் எல்லாம் வச்சு வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு பேய் இருக்கு சாத்தான நாங்க ஓட்டுறோம் அப்படின்றத காட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர இப்ப நம்ம ஹீரோ சாதாரணமா நினைச்சுட்டு தான் இங்கிருந்து கிளம்பலான்னு பாத்தாரு. ஆனா நம்ம ஹீரோடைய வேலை இன்னுமே முடியல. நேரம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த சுடுகட்டுல அவங்க மர்மமா ஏதோ ஒண்ணு புதைச்சாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் போறாரு. அந்த இடத்துக்கு போய் வேக வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு கடைசியா இவர் பார்த்த பொண்ணு, போதைப் பொருள் கொடுத்து அந்த பொண்ணுக்கு போய் ஓட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவருடைய வேலை முடிஞ்சிச்சு, அவளை கொண்டிருக்காங்க இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்துல இவர் வேக வேகமா அந்த இடத்த தோண்டி கடைசியில அந்த சவப்பட்டியை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல எதுவுமே இல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ச்சியில உறைஞ்சி போக அவர் மண்டியில பின்னாடி ஒரு பொங்குன்னு ஒரு குத்து, அவ்வளவுதான் அந்த அடியல் ஃபாதர் வந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோவை பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த தலைவன் ஃபாதர் வந்துடுறான். நேரா வந்துட்டு, ஃபாதர் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க, எங்க கூட சிந்திப்பீங்க நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி பண்ணீங்களே ஃபாதர் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா அப்ப நம்ம போலீஸ் இன்னும் இவங்களுக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு ஃபாதரை தான் வந்தோம், இங்க வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு போக பாக்கறோம் நினைக்கிறாங்க அப்படின்ற என்ன அவருள்ள வர அவர் என்ன பண்றாருன்னா, வேற வழி தெரியல ஃபாதர், நீங்க இதுக்கப்புறம் எங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கன்றாவியான ஒரு புண்டு இருக்குல்ல அது ஒரு சதை பல குழந்தை ரத்தமா இருக்கு, அதை தூக்கி அவருடைய வாயில டம்ப் பண்ண பாக்குறாங்க. அவர் ஒத்துக்காதனால அவர் அடிச்சு அவருடைய வாயை திறந்து கிட்டத்தட்ட நாலு கிண்ணத்துல இருக்கிற அந்த சதைகள் அதை எல்லாத்தையும் தூக்கி அதை அவருடைய வாயில டம்ப் பண்ணி இதனால அவர் பாத்தீங்கன்னா கடைசியில மயங்கி மயங்கி போறாரு. இதுக்கு இவனுக்கு இதை பண்றான்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு மயங்க தெரியுது. அவரு எஞ்சி பாக்குறாரு, அந்த அடியல் ஃபாதர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கட்ட தன்னுடைய வாயில பிச்சு பிச்சு அவுத்துறாரு. இப்ப அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்கும்போது அந்த தடிவாடு எஞ்சிக்க வேற வழி இல்லாம ஒரு பயங்கரமான கை கலப்பு ஏற்பட்டு டக்குனு ஒரு மறைச்சு வச்ச கண் எடுத்து தலைகாணி வச்சு ஒரே சுடு, அவ்வளவுதான் அவன் அங்கேயே செத்து போயிடறான். இப்ப இங்கிருந்து தப்பிச்சாகணும். ஆனா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இவனுக்கு சாப்பிட கொடுக்குறானுங்க, இதுக்கு இப்படி சாப்பிட கொடுக்குறானுங்க அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால சாப்பாடுல சமைப்பாங்க தெரியுமா, அதுவே ரகசியமா இருக்கு. அந்த இடத்துக்கு போற அங்க போய் பாக்குறாரு, எல்லாமே ஒரு சதையா இருக்கு, இது எந்த அணிகளோட சதையும் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டோரை ஓபன் பண்ணா இது வரைக்கும் இவனுக்கு கட்டிட்டு வந்த பெண்களை அவங்க எல்லாரையும் அந்த கறிக்கடையில கறிகள் தூங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தொங்க விடப்பட்டிருக்காங்க. இவங்க இவ்வளவு நாளா தினமும் சாப்பிடுறது அத்தனையும் இந்த பெண்களுடைய சதை தான். இதை பாத்துக்கிட்டு அப்படியே கொமட்டிட்டு நம்ம ஹீரோ நிக்க திடீர்னு பின்னாடி பார்த்தா அந்த சொட்டத்தலை வந்துடுறது. நம்ம ஹீரோ குத்தி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம அவரையும் இப்பதான் பாக்குறாரு, அந்த கொடுமையை இதையே நம்ம டெய்லி சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் பதற ஆரம்பிக்க, நான் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா இல்ல நீ இங்கிருந்து போக கூடாது, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போதும், இதுக்கப்புறம் இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு போது இல்ல நான் சொன்ன புரிய மாட்டேங்குது, நீ இங்க உண்மையில வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும் என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில ஒரு பெரிய புக் எடுத்து போறாரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகமா இது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திர கிரகணம் அன்னைக்கு அதோடைய உடம்புல ஒரு மார்க் விழும், அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் பிறந்த உடனே அவனை கொண்டுடணும், இன்கேஸ் அவனை கொல்லணும்னா அவன் வளருவான், அவன் மூலமா சாத்தான் இந்த உலகத்துக்கு வருவான், வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேருடைய ரத்தத்தையும் குடிப்பான் உரிவான் அப்படின்றத வந்து அந்த புக்ல எழுதப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே அந்த பேஜ் எதிர்க்கும் போது அந்த சிம்பிள் இருக்கு. இப்ப அந்த சிம்பிளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு குழப்பம். இப்ப அவருடைய ஷோல்டர் தொடரும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தம்பி நீ ஸ்கெட்ச் போட்டு ஒன்னு இங்க வரலப்பா, உன்னதாப்ப ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க, நீ தான் அவன், உன்னையே இது வரைக்கும் கொல்லல, ஏன்னா இவனுக்கு இதுல இருந்து ரிச்சுவல பண்ண போறானுங்க, சாத்தானே இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறானுங்க, அதுக்கு தேவைப்படுறது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா ரைஸ் ஆகும் போது பாருங்க இந்த பொய் பித்தளத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு போலீஸ், நான் நாட்டுக்கு சேவை செய்யறேன், அவ்வளவுதான், நான் இங்கிருந்து முதல் கிளம்பணும், நான் இங்கிருந்து தப்பிச்சாகணும், ஆமா நீ இங்கிருந்து தப்பிச்சாகணும், இவனுக்கு இந்த ரிச்சுவல் பண்ணக்கூடாது, இந்த சாத்தான் வெளியே வரக்கூடாது, வா நான் உனக்கு வழி காட்டுறேன், இதுக்கு கீழே ஒரு குகை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். அப்ப டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஷர்ட்டை வந்து கழட்டி காட்டுறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தழும்புகள், நான் இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணேன், 2-3 தடவை தப்பிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு நிறைய வழிகள் தெரியும், இல்ல ஒவ்வொரு தடவையும் இவங்க பிடிச்சிட்டாங்க, ஆனா இங்க இருக்கிற வழிகள் எனக்கு தெரியும், நீ தப்பிச்சாலும் உடனே என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க சர்ச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி வீட மாதிரி இருக்கு, அதுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டன்னல் மாதிரி போகுது, அது வழியா நம்ம ஹீரோவை இவங்க வெளியே
கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்ப சடனா ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோவை போட்டு சம் அடி பழக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சொட்ட தடையிலும் இவனுடைய ஆளுதான், இவன் தப்பிக்காத இவங்க கிட்ட மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பிடிச்சானுங்க. ஒரு ரகசிய இடம், அதாவது இந்த பில்டிங்க்கு அடியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பீடம். 800 வருஷத்துக்கு முன்னாடிப்பட்ட ஒரு குகை, அந்த குகைக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அந்த தலைவன் வரா, இப்பதான் ஒவ்வொரு டிஸ்டா ரிவீல் ஆகுது. 800 வருஷமா உனக்காக தான் எங்களுடைய இயக்கம் காத்துட்டு இருக்கு, எப்படியாச்சும் இந்த சாத்தானை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாத்தான் வந்து கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுளும் சாத்தானும் சமமான நிலைமையில தான் இருந்தாங்க. கடவுள் ஆண்ட நாட்டுல எல்லாம் போதும், இப்ப உலகமே எப்படி மாறி போயிருக்குப்பா, எல்லா மக்களும் மனிதர்களும் கெட்டவளாயிட்டாங்க, அவங்களும் சாகடிக்கு சாத்தான் வரணும், சாத்தானுடைய தலைமையில இந்த உலகம் புதுசா மாறணும், அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நீ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கண்ணா அப்படின்னா கத்துறாரு. அவங்களை பிடிச்சி அசிங்க அசிங்க திட்டுறாரு நம்ம ஹீரோ. டேய் நான் ஒரு போலீஸா, என்ன கொன்னீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே திரும்பி இவன் சடங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த சடங்களை பின்பற்றாங்க. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு இன்னசென்டுடைய ரத்தம். அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு வராங்க. பாவம் அந்த பொண்ணு அப்படியே முட்டி போட வச்சு ஒரு ஆட்ட எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய கழுத்து அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே பிடிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை அப்படி அங்க இருக்கிற எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாத்தான் வழியில சாத்தான் வெளியே வரும் நினைக்கிறவங்க அந்த ரத்தத்தை எல்லாரும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோடைய வயலையே அதை ஊத்தி விடுறாங்க. ஜெண்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கதறாரு. இப்ப அடுத்த ப்ராசஸ் அந்த கிணத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் வெளியே வரப்போகுது. சோ பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பிரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்னது எதுவுமே நடக்க மாட்டேது, நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணமா அப்படின்னு சொல்லி திரும்பி அசிஸ்டன்ட பாத்து கேக்குறாரு. இது 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம், இதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா தான் பண்ணோம், ஆனா ஏன் எதுவுமே நடக்க மாட்டேது. அப்ப டக்குனு இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, எல்லாரும் எதிர்க்கும் நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்காகவும் நம்ம 800 வருஷம் காத்து கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே வந்து இப்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா போட டப் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படின்னு கிளம்பி ஆகுது. இப்ப டக்குனு அந்த அசிஸ்டன்ட் வந்து எல்லாரும் அவங்களுடைய ரூமுக்கு போங்க, இதை நம்ம நாளை காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப மறுபடியும் அதை சலதலப்பாகுது. எப்படி நாங்க எல்லாம் போயிடுவோம், நீங்க மட்டும் ஏதாச்சும் பண்ணி சாத்தான விடுவிச்சு அதுகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கிருந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாதிரி ஆயிடுதுங்க. அப்ப கடுப்பான அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, கத்தி எடுத்து நம்ம ஹீரோ ஒரே சொல்ல சொல்லிக்கிறான், பாத்தீங்களா செத்து போயிட்டான். இதுக்கப்புறமா இவனை வச்சு எந்த ஒரு யூஸும் கிடையாது, நம்ம சடங்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம் போதுமா எல்லாரும் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சு. பாவீங்களா ஹீரோ கொண்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இத்தனை பொண்ணுல வேற கொண்டிருக்கீங்க, என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம படத்தை பார்த்துட்டு இருப்போம். இப்ப நம்ம ஹீரோ செத்து போயிட்டாரா, அப்படி எதுக்கு அந்த கிணத்துலயே போட்டுட்டு மத்த வேலையை பாருங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சாத்தானும் கிடையாது பொண்ணும் கிடையாது சும்மா இதெல்லாம் கட்டுக்கிறது வழக்கம் போல ஏமாத்தவும் பணம் சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் போட இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தலைவரை தான் காட்டுறாங்க, எங்க நம்ம தப்பு பண்ணோம், பெரிய தப்பு பண்ணிட்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து சார கடிச்சிட்டு இருக்கான். இவருக்கு போதை ஏறி ஏறி என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான், குதிக்கிறாரு ஓடுறாரு பயங்கரமா டான்ஸ் ஆறாரு, இதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ட் பொறுமையா பாத்துட்டு இருக்கான். இப்ப போதை தலைக்கறி போயிட்டு அவர் அப்படி அந்த பெட்ல படுத்து தூங்கலான்னு போகும்போது தலைகான வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுவான், இதுக்கப்புறம் நீ தேவையில்லடா உன் இடத்துல நான் தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தலைவரை பிடிச்சி அமைக்கிறான். இவர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான நம்புறாரு, வரும் நினைச்சாரு, அதனால இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் அப்படி கிடையாது, இதே மாதிரி ஏமாத்தி வேட்டிகன் கிட்ட இருந்து பணம் கொடுக்கணும், நான் தான் அடுத்த தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றான். அவ்வளவுதான், இப்ப அடுத்த நாள் கலையில எல்லாரும் வந்து பாக்குறாங்க, அழுது புலம்புறான், நான் வந்து பார்த்தா இறந்து போயிருக்காரு, அவர் மன கஷ்டத்துல இறந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நீ கவலைப்படாத உன் மேல என்ன தப்பு இருக்கு, சரி இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி இவனுடைய பிளானும் உட்கொட்டாகுது. இப்ப இவன் தான் தலைவனாக போறான். இப்ப அங்க இறந்து போய் கிடைக்கிற நம்ம தலைவனோட பாடியை காட்டுறாங்க பாருங்க, வாயை பொழந்துகிட்டு. இப்ப திடீர்னு அவருடைய வாய்க்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இ வெளியே வருது, நமக்கு காட்டுறாங்க. அந்த இ பாத்தீங்கன்னா எல்லா சானிட்டரியும் சுத்தி ஆரம்பிக்குது. அப்படி சுத்தி சுத்தி கடைசியா எங்க போது பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஹீரோ செத்து இருந்த கிணத்துக்குள்ள போது அந்த கிணத்துக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ மேல அப்படியே உட்காருது. உட்கார்ந்து அடுத்த நம்ம ஹீரோ ஏஞ்சிக்கிறாரு, ஏஞ்சிக்கிட்டு அப்படியே கத்துறாரு, பலி தாங்க முடியாம அவர் இன்னும் சாகல போல இருக்கு. அப்படி கத்தும் போது கொஞ்ச நேரத்துல அவர் உடம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புசங்க ஆரம்பிக்குது, புசங்கி அப்படியே காத்தோட காத்தா அவரும் கரைய ஆரம்பிக்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணும். ஜீவனுக்கு நம்ம ஹீரோ வந்து போலீஸ்னு தெரியும், கண்டிப்பா அவருடைய பாடியை தெரியும் போலீஸ் வருவாங்க. சோ அதனால இங்க எந்த தடையும் இருக்க கூடாது சொல்லி அந்த கறிக்காக வச்சிருந்தா தெரியுமா அந்த பொண்ணுங்க பாடி எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொல்றாரு. சோ எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் இருக்கார் இல்லையா, அந்த தலைவர், அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியாகணும். எல்லாரும் எதிர்ப்பும் அவருடைய பாடியை வச்சுட்டு இப்ப அவருடைய தலைமையில இருக்கிறது அந்த அசிஸ்டன்ட் தான் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய நம்பிக்கையை வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே உரி உரி ப்ளே பண்ணிட்டே இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா வாய் குளர ஆரம்பிக்குது, வேற என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறான். இது ஒரு லாட்டின் லாங்குவேஜ்ல வேற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான், சாத்தானை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே அவருடைய உடம்பு பாத்தீங்கன்னா மேல பறக்க ஆரம்பிக்குது, அவனுடைய கை கால்களை முறுக்க ஆரம்பிச்சு அவன் உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு அவன் உடம்புல இருந்து ஈக்கல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே இருந்து புசுங்கி அவனுடைய துணி மட்டும் அப்படியே ஒத்துணி கீழே விட இப்ப அந்த பலிபீடத்துல இருந்து உன்னுடைய பாருங்க ரியல் அப்படி கோரமா இருக்கு பாருங்க, அப்படியே வந்து அந்த நடு ஸ்டேஜ்ல நிக்குது. இதை பார்த்தா எல்லாரும் பயந்து திரிஞ்சு ஓட ஒரு கத்து கத்துது பாருங்க. இப்ப அது கத்துன அடுத்த செகண்ட் இந்த உலகமே அப்படியே நின்று போகுது, எல்லாரும் அப்படியே செல்ல மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸ் காட்டுறாங்க, அவருடைய தலை வந்து குஞ்ச மாதிரி தானே இருக்கும். இப்ப அந்த தலை அப்படியே நிமிந்து இந்த சாத்தான பார்க்க, இந்த சாத்தான அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கும் போது இப்ப அங்க இருக்கிற அந்த பிரீஸ்ட் எல்லாம் அதே பொசிஷன்ல நின்றுகிட்டு ஒரு சிலுவை அப்படியே தலைக்கீழ திரும்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி தலைக்கீழ திரும்ப அப்படியே அந்த சர்ச்சில் கிராக்கலா விட்டு ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே தலைக்கீழ திரும்புற மாதிரி காமிச்சு ஒரு வியூ ஆங்கில காட்டுறாங்க. வானத்துல ஒரு ஓட்டை, ஒரு பெரிய
பெரிய பிளவு ஏற்படுது, ஒரு போல். ஆனா இப்ப அதுக்கு வேலைன்னு சொல்ல முடியாது, அதுதான் கீழே. அந்த பிளவுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஒரு அலறல் ஓலம் நமக்கு கேட்க ஏன் போல் அப்படின்னு போட்டு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இப்படிதான் இருந்துச்சு கிளைமேக்ஸ். தேங்க்யூ.